கேழ்வரகு சப்பாத்தி பருப்பு சட்னி தயார் செய்யும் விதம். ஃபஸ்ட்டு பாலைக்கீரை சின்னதாக கட் பண்ணி வைங்க. கொஞ்சம் உப்பு, வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியது, காலிஃப்ளவர் துருவியது, தேங்காய் துருவல், பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணியது, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் கேழ்வரகு மாவு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவு ரெடி பண்ணுங்கள். இதை ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் அல்லது பட்டர் பேப்பரில் இதே மாதிரி தட்டி வைங்க. இனி தோசை பேன் சூடாக்கி ரெண்டு சைடு திருப்பி போட்டு வேக வைங்க. இனி ஒரு பிளேட்டில் பருப்பு சட்னி வைத்து டேஸ்ட் பண்ணுங்கள். வெரி டேஸ்டி கேழ்வரகு தோசை ரெடி. பருப்பு சட்னி தயார் பண்ண ஃபஸ்ட்டு பேன் எடுத்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்து, இது கூட வெங்காயம் தக்காளி பீசஸ் போட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் அடித்து தாளித்து ஊற்றி இது கேழ்வரகு ரொட்டி கூட வைத்து டேஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ருசியாக பருப்பு சட்னி கேழ்வரகு ரொட்டி ரெடி.